சாரி 2.1 ஏழாம் கணக்கு பார்க்க போகிறோம். 1230 மற்றும் 1926 எண்களை வகுக்கும்போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மீதி தரக்கூடிய அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த நம்பரை நம்ம வந்து கழிச்சிடணும். அப்போ 12 கழிச்சது போக மீதி நம்பர் என்னன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி 12 கழிச்சது போக மீதி நம்பரை கண்டுபிடிச்சிக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வகுத்தலையும் துணை தேற்றத்தை பயன்படுத்தணும். அப்போ AC = BQ+R பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டு நம்பருக்கும் மீப்பவாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை எழுதிக்கிறோம், இந்த நம்பரை எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்னது, ஒரு தடவை தான் அடங்கும், மீதியை எழுதிடுறோம். அடுத்து இந்த நம்பர் இங்கே போயிடுச்சு, இந்த நம்பர் இங்கே வந்துருச்சு. அப்போ என்னது, ஒரு தடவை தான் அடங்குது, மீதியை இங்கே எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிருது, இந்த 696 இங்கே வந்துருச்சு, 522 இங்கே வந்துருச்சு, ஒரு தடவை அடங்குது, மீதி 174, 522 இங்கே வந்துருச்சு, 174 இங்கே போயிடுச்சு. அப்போ அது மூணு தடவை அடங்குது, மீதி 0 வந்துருச்சு. மீதி 0 வந்துருச்சுனாலே என்னது, மிகப்பெரிய எண், அதாவது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது, 174.